Was ist überhaupt zu mir? Ich erfrichte so, dass ich in dem Wald drin bin. Ich sag dir die Rotnase noch so lang, bis es lebt hier. Ist so blöd, du Wein. Für uns gibt's kein Glück. Nee! In aller Ewigkeit! Sag mir den Namen. Ich, der Judas, und der Nero, der Kain und der Hitler. Fünfstimme. Hello viewers, this is Annelise Michael Mystery Oda second part video. First part paakadhavanga description la ulla link la poi paathittu vandrunga. Appo dhaan indha video ungalku puriyum. Pona part la already sonnapadi Annelise 60 ku merpatta pey votta sadangalukku utpaduthappattu kadaisila pattiniyala avangaloda 23avathu vayasila uyira vidranga. Idhukaparam indha vishayam makkalala periya alavukku pesapattu indha case court ku pogudhu. உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியே வரவும் ஸ்டார்ட் பண்ணுது. அது என்ன உண்மைகள் வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ். சில பேர் ஆனலிஸோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தானோ, அவங்க தான் அவங்களோட மென்டல் ப்ராப்ளமை பேய்னு சொல்லி பலவிதமான மத சடங்குகளுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம சாகடிச்சிட்டாங்கன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் ஆனலிஸ் பட்டினியால் தான் இறந்தாங்கன்னு வந்ததால் இந்த கருத்து நாளுக்கு நாள் வலுவடையவும் செய்யுது. இந்த நிலைமையில் கேஸை டீப்பாக விசாரித்த போது தான் நம்ப முடியாத நிறைய தகவல்கள் கிடைக்குது. அது என்னன்னா, ஆனலிஸோட அம்மாவான ஆனா மைக்கிள் ஆனலிஸ் பிறக்கிறதுக்கு முன்னவே தவறான முறையில் ஒரு குழந்தைக்கு தாயானதால் அவங்க பாவம் செய்யப்பட்டவங்களாக கருதப்பட்டு அதுக்காக பனிஷ்மெண்ட்டாக அவங்களோட கல்யாண நாளில் கருப்பு முக்காடு போட சொல்லி தண்டிக்கப்படுறாங்க. அந்த குழந்தையோட பேர் மார்த்தானும் அந்த பொண்ணு 1956 ஒரு சர்ஜரி அப்போ இறந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம்தான் ஆனா அவங்களோட அந்த பாவங்களுக்கு ஆனலிஸை வச்சு பரிகாரம் பண்ணலான்னு தீவிரமாக ஆனலிஸை தயார் பண்ணதாகவும் தெரிய வருது. அவங்க பேய் ஓட்டு சடங்கப்போ அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிறதா சொன்ன 7 பேய்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிட்லர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஹிட்லர் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே நெகட்டிவாக பேசப்பட்ட ஒரு நபராக இருக்கார். செகண்ட், லூசிஃபர். பைபிளில் சொல்லப்பட்டபடி லூசிஃபர் ஒரு ஏஞ்சலாக இருந்து கடவுளை எதிர்த்து செயல்பட்டதால் துரத்தி அடிக்கப்பட்டார். தேர்ட், செயின். செயின் முதல் மனிதனாக சொல்லப்பட்ட ஆதாமோட மூத்த மகனும் தன்னோட தம்பியான ஏபிளில் கொன்னதால் கடவுளால் துரத்தி அடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபோர்த், ஜுடாஸ் இஸ்கரியேட். ஜுடாஸ் ஏசுநாதரோட 12 சீடர்களில் ஒருத்தராக இருந்து அவரையே காட்டி கொடுத்த பாவத்தை செஞ்சதாக சொல்லப்பட்டவராக இருக்கார். ஃபிஃப்த், லீஜியன். லீஜியன் ஒரு குரூப் ஆஃப் டெமான்ஸாக பைபிளில் சொல்லப்பட்டவங்களாக இருக்காங்க. சிக்ஸ்த், பிலியல். பிலியல் என்ற இந்த கேரக்டரும் பொய்களை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக தான் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. செவன்த், நீரோ. இந்த கேரக்டர் 37-68 AD ரோம ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன். இவர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்டியன்ஸை கொடுமை பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனலிஸ் பேய்களாக சொன்ன எல்லாருமே கிறிஸ்டியன் மித்தாலஜிலையும் ஹிஸ்டரியிலையும் நெகட்டிவாக போர்ட்ரே செய்யப்பட்டவங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 1500 சர்ச்சை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட ஃபாதர் வேலண்டின் ஃப்ளெச்மேனோட பேரை சொல்லியிருந்தாங்க. பட் ஃபாதர் ஃப்ளெச்மேனோட அந்த சம்பவம் ஆனலிஸ் அண்ட் ஃபேமிலி போகிற அதே சர்ச்சில் நடந்ததாக இருக்குது. ஸோ வாரம் 2 தடவை சர்ச்சு போகிற அவங்களுக்கு அவங்களோட சின்ன வயசில் இருந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட கதைகளால் அவங்களுக்கு ஏற்பட்ட கற்பனைகள் காரணமாக தான் அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும், பட் பேரண்ட்ஸோட மூட நம்பிக்கை காரணமாக அவங்க சடங்குகளை செஞ்சதாலேயும் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருந்ததாலேயும் அவங்க இறந்துருக்காங்கன்னு கோர்ட்டில் கன்ஃபார்ம் செய்யப்படுது. அந்த கேஸ் நடக்கும்போது இது உண்மைன்னு அவங்களோட டெட் பாடி இன்னும் அழுகாமல் இருக்குன்னு ஒரு நன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க.
ஆனா அதை நம்பாத கோட் அவங்க பாடியை தோண்டி எடுக்கவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனலிஸ் புதைக்கப்பட்டு 2 வருஷம் ஆகியிருந்தோம். 25th February 1978 அன்னைக்கு அவங்களோட பாடி தோண்டி எடுக்கப்படுது. அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட ஆனலிஸோட பாடி அழுகிய நிலைமையில தான் இருக்கு. அந்த சடங்குகளில் இன்வால்வ் ஆகியிருந்த அந்த 2 priestக்கும் 3 months ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனலிஸோட பேரண்ட்ஸ்க்கு தண்டனை எதுவும் கொடுக்காத கோர்ட் அவங்க பண்ணதுக்கு அவங்க ஆல்ரெடி தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் 2005 ஆனலிஸோட அம்மாவான ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள கடவுள் தான் பேய் ஓட்டுற சடங்குகளை செய்ய சொன்னதாகவும் அவங்க மகளை அவங்க இழந்ததுக்கு துளியும் கவலைப்படலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? உண்மையாகவே பேய் தானா இல்லை மனுஷங்களோட முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ்.